எங்கள் லட்சியம். அதிகாரிகள் செய்கின்ற தவறுகள், அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறுகள், இப்படி மதவாதிகள் செய்கின்ற தவறுகள், எந்த மதமாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்க தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்ன. படத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் உண்மையில் சினிமா ஹீரோவாக இருந்தால் 100 பேர் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு அப்படி நிற்பார். அவர்கிட்ட அந்த ஆயுதம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள நேர்மை என்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. தொண்டர்கள் நினைச்சா முடியும். ஒரு பெரிய புரட்சியோ மாற்றமோ அவர் நேர்மையாக இருப்பது போல மக்கள் பாதையில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் நேர்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க வேற மாதிரி அப்படி இப்படி இருந்தா போச்சு. எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் பாதை இந்த முப்பெரும் விழா அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தலைமை உரையாற்றியவர் பல நல்ல விஷயங்களை சொன்னார். ஐயா நல்லக்கண்ண ஐயா அவர்கள் அவரும் பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்துக் கூறினார். நானும் ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷமாக 81லேருந்து 40 வருஷமாக என் படங்கள் மூலமாக நாட்டில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி அதிகாரிகள் செய்கின்ற தவறுகள், அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறுகள், இப்படி மதவாதிகள் செய்கின்ற தவறுகள், இது எந்த மதமாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் என் படங்களில் நான் எடுத்துக்கூறி அவர்களை மாற்றலாம் சரி செய்யலாம் என்று கடந்த 40 ஆண்டுகளாக நான் முயற்சி பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு தோணுது, இந்த மேடையை பார்த்த பிறகு சரி செய்ய வேண்டியது அவர்களே அல்ல, ஏன்னா அது முடியாத காரியம். சரி செய்ய வேண்டியது இளைஞர்களை. ஏனென்றால் ஐயா மதிப்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி, நான் மிகவும் போற்றுகின்ற, நான் அவரை வந்து அவர் வீட்டில் முதல் முறையாக நான் சந்தித்தப்போ அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சிரித்தார், ஆனால் நீங்கள் தான் ரியல் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். படத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் அது பொம்மை ஹீரோக்கள், நீங்கள் தான் ரியல் ஹீரோன்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு தன்னை ரொம்ப தாழ்மையாக சொல்லிக்கிட்டாரு. ஆனால் மக்கள் பார்வையிலே நீங்கள் உண்மையிலேயே யுவர் எ ஹீரோ சார், சூப்பர் ஹீரோ. அதுக்கு ஒரு காரணத்தை தான் சொல்லலாம். எந்த ஒரு அதிகாரியும் அந்த கட்டத்தில் ராத்திரி நேரத்தில் அந்த இடத்துல கட்டளை போட்டு கைத்து கட்டல்னு சொன்னாங்க, உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அந்த கட்டளை போட்டு படுக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரிக்காவது தைரியம் வருமா? உண்மையில் சினிமா ஹீரோவாக இருந்தால் 100 பேர் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு அப்படி நிற்பார். அவர் அவர்கிட்ட அந்த ஆயுதம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ள நேர்மை என்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அவர் அந்த இடத்துல படுத்திருந்தார் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்ட போது, ஏன் இப்படிப்பட்ட நல்லவர்கள் தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் அவர் மக்கள் பாதையை, ஒரு இயக்கத்தை, ஒரு இளைஞர்களெல்லாம் குடியிருக்கின்ற ஒரு இயக்கத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த இளைஞர்களிடம் நான் கேட்பது, லஞ்சம் வாங்கினவங்களா அதிகாரிகளை அரசியல்வாதிகளை எல்லாம் சொல்லி சொல்லி அழுத்து போயாச்சு. நம்ம கொடுத்தா தானே வாங்குறோம். இனிமே
நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்க சொன்னது அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நேர்மையான அதிகாரிகள் நெஞ்சை நிமிர்த்தி நடக்கலாம் அப்படின்ட்டு. நான் இப்போ சொல்றது லஞ்சம் கொடுக்காமல் நேர்மையாக நெஞ்சை நிமிர்த்தி நடக்கணும் இளைஞர்கள். அதை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கணும்னா அந்த வீடை கட்டணும்னா பிளான் சாங்ஷன் ஆகணும், லஞ்சம் கொடுக்காம நடக்காது. இல்லை அந்த லேண்டை வாங்கணும்னா பட்டா வாங்கணும், அந்த லேண்டுக்கு லஞ்சம் கொடுக்கலையாலும் நடக்காது. நான் சும்மா லஞ்சம் கொடுக்க வேணாம், லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம், நீங்களும் கை தட்டிட்டீங்க. ஆனால் அதை நடைமுறையில் செயல்படுத்துறது வந்து இந்த இன்னைக்கு வழக்கறிஞர் அணி இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் துணையோடு நீங்கள் இனிமேல் நாங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டோம், சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்கலாம், நீங்கள் நெஞ்சு நிமிர்ந்து நடக்கலாம். இதுதான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். லஞ்சம் வாங்குறவங்களே நம்ம பழி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கொடுத்தா தானே அவன் வாங்கணும், கொடுக்க மாட்டோம், நீ என்ன பண்ணுவ, எனக்கு இது நடக்கணும், நடக்கலைன்னா நான் எப்படி பார்க்கணுமோ அந்த நடத்தப்பட வேண்டும். அதுக்கு இந்த அமைப்பு உறுதுணையாக இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த அமைப்பு ஒரு வழக்கறிஞர்களுடைய வழிகாட்டுதின் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் முதல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன நடக்கலையோ அந்த அமைப்பிட்ட போய் சொல்லுங்க, அவங்க அதை லஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. முதல்ல இதை பண்ணுவோம், இதை பண்ணால் நல்லா இருக்கும்னு ஐயா அவர்களை நான் கேட்டுக்கிறேன். இப்படி கீழே இருந்து, ஏன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல, தொண்டர்கள் நினைச்சா முடியும். ஒரு பெரிய புரட்சியோ மாற்றமோ ஒரு தலைவன் நினைச்சா நடக்காது, தொண்டர்கள் நினைச்சா நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சு, அங்கே தலைவர்கள் கிடையாது. அது மாதிரி நீங்கள் இந்த இளைஞர்கள் நினைச்சா நடக்கும். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் இருப்பார், அவ்வளவுதான், அவர் இருக்கணும். ஏன்னா அவர் பயப்படாத ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு உங்கள் பேட்டி, ரெண்டு பேருடைய பேட்டி பார்த்தேன் நான். ஏன்னா உங்களை அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உங்கள் பேச்சுக்கு, அதில் உங்கள் பேச்சு அடிக்கடி கேட்டிருக்கேன். 23 வருஷத்தில் 26 முறை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதா என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அது அதை பற்றி திருமதி சகாயம் அவர்கள் சொல்லப்போ பெருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த க்ஷணம் வலிக்கும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கரெக்ட், இவர் நேர்மைக்கு அந்த பரிசு, அதே நேர்மைக்கு எப்பவுமே இப்படி பரிசு தானே கிடைக்கும். அதை அவங்களுக்கு பழகி போச்சு, எங்களுக்கு அது நான் பெருமையாக நினைக்கிறேன். கணவரை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், நான் இப்படி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ஏன்னா அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா இங்கே உங்களுடைய தைரியம் போயிடும். நமக்கு அழகாக சொன்னாங்க, அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில். ஏன்னா மனைவி தான் நமக்கு பேக் போன், அந்த பேக் போன் கொஞ்சம் அப்படி விழுந்துருச்சுன்னா நமக்கு குழு விழுந்துடும். ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கிறாரு. ஆனால் நான் மேடையில் நினைக்கிறது சொல்லலாம், தப்பில்லை. அவர் நேர்மையாக இருப்பது போல மக்கள் பாதையில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் நேர்மையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க வேற மாதிரி அப்படி இப்படி இருந்தா போச்சு, அங்கேதான் இருக்குது. ஒவ்வொரு தொண்டனும் அவரை போல நான் இப்படித்தான் பார்ப்பேன். அழகா சொன்னாங்கல்ல,
அவருக்குள்ள மாச சம்பளம் வருது, அந்த சம்பளத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் மனைவி சொன்னாங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கிறத வச்சு எந்த தொழில் பண்ணாலும் நேர்மையாக நீங்களே வந்து எதிர்காலத்தில் எலெக்ஷனுக்கு நின்று ஏதோ வந்தால் அத்தனை, இப்போ 234 தொகுதின்றாங்க, அந்த தொகுதியில் 180 பேர் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கேன், அந்த 180 பேரும் நாணயமாக நேர்மையாக இருந்தால்தான் உங்களால் ஏதாவது ஒரு ஒரு கல்லையாவது அசைக்க முடியும். ஏன்னா வந்து பேஸே இப்போ வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நஞ்சம் கரப்டாக இருந்தால் நம்ம டப்புன்னு மாற்றிடலாம், டோட்டலாக கரப்டாகி அஸ்திவாரமே ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ப்ராமிஸ் பண்ணிக்கணும், சும்மா மேடையில் ப்ராமிஸ் பண்ணுறது இதில். அவர் எப்படி, அவர் உதாரணமாக எடுத்துக்கிறோம், அவர் பிள்ளை அவர் பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடக்கும்போதும் அவரை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மக்கள் பாதை இந்த முப்பெரும் விழா அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தலைமை உரையாற்றியவர்